வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கிரகங்களும் கடவுள்களும் கிரகதோஷம் குறைய அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த சாமியை கும்பிடலாம். இப்படி ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன், யாரெல்லாம் போகக்கூடாது. வீடியோ போடுறதுக்கே வந்து நிறைய தைரியத்தை வர வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே என்னடா மேட்டர்னா, மழை எல்லா இடத்துலையும் பொழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க மைண்டெல்லாம் எப்படின்னா, கொட்டாங்கச்சி மாதிரி, அதை கொட்டாங்கச்சியும் கவுத்து போட்டு வச்சுருப்பான். அப்புறம் நிறையம்பான், அது ஒரு பெரிய சிக்கல். அடுத்தது உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 1-7 ராகு கேது இருக்குன்னு வைங்க. அந்த ஜாதகத்தில் வந்து இந்த குரு ராகு, குரு கேது, குரு சனி சேர்க்கை எதுவும் இல்லை. ஏதோ தைரியமாக வந்து விநாயகரையும் துர்கையையும் வணங்கிட்டு வாங்க, ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் போவாங்க, அவங்களும் போவாங்க, பட் ஃபிசிக்கலாக உடம்பு போகும், மைண்டு எங்கேயோ இருக்கும். அது ஒன்று. அடுத்தது வந்து சிக்கல் என்னடானா, தப்பித்தவறி இவங்க கொஞ்சம் பாவம், கோயிலுக்கு போகும்போது மனசும் இவங்களோடவே போய் அந்த துர்கையோ விநாயகரையோ வழிபட்டாங்கன்னு வைங்க, ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அந்த ரிலீஃப் எப்படி இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக இந்த 1-7 ராகு கேஸு, ஹெல்த் ட்ரபிள், உடம்பு சரியில்லை, நாம் இப்படி போங்கன்னு சொல்கிறோம். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, இந்த உடல் நலம் ஓரளவுக்கு தேறி வரும். அதே நேரத்தில் புருஷன் பஞ்சாதி மத்தியில் தகராறு வர ஆரம்பிச்சிடும். இது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ரெண்டும் வேறு வேறு பிரச்சனை, வேறு வேறு பிரச்சனை. நாம் கோயிலுக்கு போனதுனால உடல் நலம் சரியாக போச்சு, இப்போ அடுத்தது இந்த புருஷன் பஞ்சாதி பிரச்சனைக்கு மறுபடி கோயிலுக்கு போகணும். ஓஷோ வந்து ஒரு கதை சொல்லுவார். இந்த ஜூ, ஜூவில் வந்து இந்த சிம்பாஞ்சி குரங்கு இருக்கும். அந்த குரங்குக்கு காலையில் ஒரு 3 வால்நட் பருப்பு, மதியம் 2 வால்நட் பருப்பு கொடுப்பாங்க. புதுசாக ஒருத்தர் வரார் அந்த ஜூவை பார்த்துக்கிறதுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, காலையில் 2 மதியம் 3 மாத்துறாரு. உடனே எல்லா குரங்கும் வந்து புலி வேஷம் போடுது. இவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கூட்டி கழிச்சு பாருங்கள், 2 + 3 = 5, 3 + 2 = 5, எல்லா கருமும் அதே தானே. அப்படித்தான் இந்த கிரக தோஷங்கள், கிரக பலன்கள், கோயில், குளம், சாமி, பூதம் இதெல்லாம் கொடுக்குற ரிலீஃபும் இப்படி தான். இப்போ நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா, கிரகத்தை சீண்டிக்கிட்டே கிடப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பாட்டிக்கா, பாட்டிக்கா ஜாதகத்தில் 5வது இடத்துல கேது இருக்கார். புள்ள குட்டி இல்லாமல் கொள்ளக்காரி, கொலகாரி, இப்படி பேரை வாங்கணும். அந்த மகராசி என்ன பண்ணுது, தத்து எடுக்குது. என்ன தத்தெடுக்குது? ஒரு பிள்ளைய அங்கேக்கு சாப்டர் க்ளோஸ். அதாவது நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நாம் ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிட்டா கடவுள் தேவையில்லை, கோயில் தேவையில்லை, குளம் தேவையில்லை. இப்போ எனக்கு இப்போ நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், விரயத்தில் விரயாதிபதி புதன் லக்னத்தில் இருக்கார். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 பேராவது இன்பாக்ஸில் சஜஷன் கேட்பாங்க.
ஏதோ அப்போ மூடு நல்லா இருந்தது, அதுக்கு பெருசாக கேல்குலேஷன் எல்லாம் தேவையில்லை, பட்டுன்னு சொல்லிடுவேன். அந்த தோஷம் குறையும். புதன் என்றால் ஜோதிடம், என்னுடைய ஜோதிட அறிவு விரயமாக போகணும் பாட்டு. அதே போல் இந்த புத்தகங்கள் இப்போ வந்து எனக்காக தோணணும், அது ஒன்று. சரி, இவர் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கார், அவங்களுக்கு இலவசமாகவே அனுப்புவேன். இப்படி நிறைய தொழில் ரகசியம்லாம் இருக்குது. இப்போ ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குது, வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது பெற வேண்டுமானால் எதையாவது இழக்க தயாராக வேண்டும். நான் எதையும் இழக்க மாட்டேன் என்றால் நீங்கள் எதையும் பெற முடியாது. எதை வேண்டுமானாலும் இழக்க துணிந்து விட்டால் எதை வேண்டுமானாலும் பெறலாம். இதான் ரூலு. இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் நிறைய காரகங்கள் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய காரகங்கள் இருக்குது. நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுனால என்னடா நடக்கும்னா, உங்கள் நீங்கள் எந்த பாவ காரகத்துவத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு போகிறீங்களோ அந்த ஒரு பிரச்சனை தீரலாம். அதாவது, நான் இல்லைப்பா, எல்லாம் நீ தான், சம்பூர்ண சரணாகதி, அந்த ரேஞ்சில் போனால் அந்த பிரச்சனை தீரும். ஆனால் அதே பாவத்தின் இன்னொரு காரகத்துவத்தில் பிரச்சனை வந்துடும். இப்போ நீங்கள் காந்தி தாத்தாவை பார்த்துருப்பீங்க. காந்தி தாத்தா வந்து பாவம், இந்த 4ஆம் கிளாஸ் படித்த கம்போசர் கம்போஸ் பண்ண ப்ரூஃபை திருத்துகிற மாதிரி அவருடைய வாழ்க்கையை திருத்திக்கிட்டே வராரு பாவம். பயங்கர ஜொல்லு பாட்டி, கில்மா பாட்டி. அப்பா மரண படுக்கையில் இருக்காரு, படுக்கிற ரூமுக்குள்ளே போய் பஞ்சாதிக்கிட்ட மேட்ரு முடிச்சுட்டு வர்றாரு, அதுக்குள்ளே அப்பா டிக்கெட்டு. அந்த அளவுக்கு ஜொல்லு பாட்டி. அவர் அங்கேருந்து மாறி 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 வர்றார். ஆனால் அதனுடைய பலன் என்ன? அவருடைய கொள்கைகளில் அவருடைய சொந்த மகனுக்கே வந்து நம்பிக்கை இல்லை. அப்பாவுக்கு ஆன்டியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, முஸ்லீமாக மாறி போகிறது, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதாவது, உங்களுடைய கிரக பலம், கிரகம் தரக்கூடிய பலன், இது வந்து என்னடான்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டெபாசிட்டு. நீங்கள் கடவுளை வேண்டி வணங்கி கெஞ்சி கதறி, உனக்கு கண் இல்லையா கால் இல்லையான்னு கொதறி, நீங்கள் சாதிக்கிறது வந்து என்னடான்னா, இந்த ரிட்டையர்டு எம்ப்ளாயெல்லாம் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, கிராச்சுட்டி, இது மேலே கடன் வாங்குவான். அப்படித்தான். இப்போ நான் ஒரு நாடக ஆசிரியன், நாடகம் வசனம்லாம் எழுதி முடித்தாச்சு, அந்த வசனத்தை மாற்ற முடியுமா? முடியாது. அப்படித்தான் கடவுளும். அவர் வந்து ஏதோ சில விதிகளை ஏற்படுத்தினார். எந்த ஆட்டமாக இருந்தாலும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். எந்த ஆட்டக்காரனானாலும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் ஆடி தொலைக்கணும். இப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த கிரிக்கெட்டில் டாஸ் போடுறேன், பேட்டிங்கா இன்னொரு கர்மம் என்னது, ஃபீல்டிங்கான்னு. நீங்கள் பேட்டிங்கை செலக்ட் பண்ணியாச்சுன்னா அவள் தான் பேட்டிங் தான். அப்படி தான் வாழ்க்கையும். இப்போ இந்த கடவுள் மேட்டரை வந்து மக்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது கடவுள். கடவுள் வந்து 5 வட்டி பார்ட்டி கிடையாது, 10 வட்டி பார்ட்டி கிடையாது. இதே நீங்கள் நல்ல சவுண்டு, அப்போ தான் கெட்டு போக ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கையில் முத முறையாக 5 வட்டிக்காரங்கிட்ட போகிறீங்கன்னு வைங்க, ராஜ மரியாதை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட போகவே தேவையில்லை, யார்கிட்டயோ நீங்கள் பேசியிருப்பீங்க. வேறு வழி இல்லைப்பா, 5 வட்டிக்கு தான் வாங்கி ஆகணும்னு. உடனே பார்ட்டியே உங்ககிட்ட வந்துடும்,
பார்ட்டியை உங்ககிட்டக்கு வந்துடும். அப்படியே தந்தி பேப்பரில் சுற்றி அழகாக ரெண்டு கையில் கடவுளுக்கு நைவேத்தியம் வச்ச மாதிரி. அப்படி கிடையாது கடவுள். கடவுள் வந்து எப்படின்னா, ஒரு நியாயமான வங்கி அதிகாரி மாதிரி. வி ஹாவ் டு ஃபுல்ஃபில் த ஹோல் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அப்போ தான் வந்து கடவுள் அருள் புரிவார், அதாவது உண்மையான அருள். இப்போ பாட்டிக்காக கூட நிறைய யாகம் பண்ணிச்சு, ஹோமம் பண்ணிச்சு, ஊரில் இருக்கிற சாமி எல்லாம் கும்பிட்டுச்சு. ஆனால் என்ன கொடுத்தாரு கடவுள், யோசிக்கணும். இப்போ நம்முடைய வங்கி கணக்கில் இருப்பு இருந்தால் நாம் போய் கேஷியருக்கு நமஸ்காரம் வைக்க தேவையில்லை, திருப்பதி லட்டு கொடுக்க தேவையில்லை, பழனி பஞ்சாமிரதம் கொடுக்க தேவையில்லை, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவன் மூஞ்சியில் போட்டால் போதும், காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டே இருப்பான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தான். இப்போ இன்னொன்று வந்து என்னடான்னா, இப்போ பாவகாரகங்கள், இப்போ லக்னம், நான் வந்து சர்வாலங்கார பூஷிதையாக இருப்பேன், எப்போவும் வந்து கேட்வாக் போகிற மாதிரியே இருப்பேன், எனக்கு வேர்க்கக்கூடாது, இந்த மாதிரியும் இருந்துக்கிட்டு உடல் நலமும் இருக்கணும் அப்படின்னா முடியாது. இந்த சோஃபியா லாரன் அப்படின்னு ஒரு அழகி, அந்த அம்மா வந்து 55 வயசுலேயே என்னவோ அப்படியே உரிச்ச கோழி மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் கூகுளில் அடித்தா போகிறோம். 55 வயசில். ஆனால் என்னடா ஆச்சுன்னா, அந்த அம்மா உபயோகித்த அந்த காஸ்மெட்டிக்ஸில் ஏதோ ஒரு கொடிய விஷம் இருந்திருக்கு. அந்த விஷம் தான் வந்து அந்த அம்மா கிட்டக்கிட்டையும் போட்டுருச்சு. அப்படித்தான் போகும் எல்லாமே. இப்போ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து உங்கள் டிக்ஷனரியில் கும்பிட்றது கிடையாது, என்னுடைய டிக்ஷனரி. என்னுடைய டிக்ஷனரியில் வந்து எப்படின்னா, இப்போ என்னையே எடுத்துக்கிடுங்க, இந்த வீடியோ போடும்போது தான் வந்து இந்த டிஷர்ட்டை போடுவேன். இந்த டிஷர்ட்டு விலையே வந்து 100 ரூபா தான். இந்த கூலிங் கிளாஸை போடுவேன், இந்த கூலிங் கிளாஸ் விலையே வந்து 50 ரூபாயோ 60 ரூபாயோ. ரீட்டெயிலில் வாங்கினா 100 ரூபா. என் பொண்ணு வந்து கன்னியா லக்னம், புதன் வியாபாரக்காரர்கள் இல்லையா, ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிட்டு வருவா, 40 ரூபா தான். இரவு வெளியே போகும்போது இப்போ டைம் என்ன, 6:30, எப்படியும் 7.5 கரெக்டாக டைம் வந்து அந்த 1 ஹவர் தான். 8:30 போதும், லாலா பார்ட்டியெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிடும். அவன் குடிக்காமல் இருந்தால் நாம் அவனுக்கு ஜோசியம் சொல்லலாம். அவன் குதிரை ஏறிட்டான் வைங்க, அவன் நமக்கு ஜோசியம் சொல்லுவான். இது பிரச்சனை. அதாவது நான் இழக்கிறேன், வாழ்க்கையில் இழந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் எதையோ பெறுகிறேன். நான் எதையும் இழக்க மாட்டேன், எல்லாத்தையும் பெறணும்னா அது அழுகுனி ஆட்டம், அது செல்லாது செல்லாது செல்லாது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் பிரகாரம் பிரார்த்தனை பண்ணணும்னா அதுக்கு தில்லு வேணும். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு தில்லு இருக்குது, எத்தனை பேர் நான் சொன்ன ரூட்டில் ப்ரே பண்ணி மேட்டரை முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.